பிரேக்கிங் நியூஸ், லாஸ் அண்ட் ஹவுஸிற்கு அயன்மேன் வருகை. லாஸ் அண்ட் ஹவுஸில் அயன்மேன் ரசிகர்களுடன் சந்திப்பு. ரசிகர்கள் ஆறாவரத்தில் ஒரே கொண்டாட்டம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம மைக்கிளோட வீட்டில் தான் இருக்கோம். அண்ட் இங்கேருந்து கிளம்பி தான் நம்ம அயன்மேனோட மேன்ஷனுக்கு போக போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி சும்மா டிப்டாப்பாக கிளம்பி வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம அயன்மேனை பார்க்க கிளம்பிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த டப்பா கலர் ரெட் காரில் தான் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம சூப்பர் காரில் போக போகிறதில்ல, ஏன்னா இது நம்ம சும்மா அயன்மேனை ஜஸ்ட்டு மீட் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெட் கலர் காரை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம அயன்மேன் மேன்ஷன் இருக்கிற லொக்கேஷனை மேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அயன்மேன் மேன்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ மேப்பில் கரெக்டாக ஓகே இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனோட மேன்ஷன் இருக்கு. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்புவோம். ஓகே ஸோ வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. அண்ட் அயன்மேனோட மேன்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே தான் கட்டியிருக்கதாக சொன்னாங்க. அதுவும் வேற லெவலான ஒரு பெரிய மேன்ஷனாக. ஸோ அதை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இப்போ நாம் அந்த லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே மெதுவாக போவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு ஷவுட் அவுட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா சிஎன்ஆர் எடிட்ஸ் அப்படிங்கிற பிரதர் தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்டாக நம்ம யாருக்கு ஷவுட் அவுட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நிர்மல் ஜேஆர் அப்படிங்கிற பிரதர் தான். ஸோ அந்த பிரதரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ். அண்ட் அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ அனைவருக்குமே ரொம்பவே நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ஷவுட் அவுட் அடுத்தடுத்த வீடியோஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் பண்ணிருங்க. அண்ட் நம்ம இன்னும் அயன்மேன் மேன்ஷனை ரீச் பண்ண கிட்டத்தட்ட 3.63 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நான் அந்த லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய். ஓகே நண்பா, கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸாக ட்ராவல் பண்ணி எப்படியும் நம்ம அயன்மேன் மேன்ஷன் கிட்ட வந்தாச்சு. அண்ட் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு கடையில் நான் டீ குடித்தேன். ஸோ டீ குடிக்கும் போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னால், அதை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஸோ அயன்மேன் இந்த மேன்ஷனில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான கோல்டு அயன்மேன் ஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காராம். அந்த ஷூட் மட்டும் நம்மளுக்கு கிடச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ நம்ம கட்டாகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள தான் நம்ம போகணும். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனோட மேன்ஷன் இருக்குது. ஓகே ஸோ என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அப்படியே பாதமாலாம் போட்டு வேற லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லை முதையவன் காட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மரம் தான், நடுவில் மட்டும் ஒரு பாதை மாதிரி போகுது. ஓகே ஸோ ஃபைனலாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் ஸோ இங்கேருந்து பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வெள்ளை மாளிகை மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பண்ணியிருக்காங்க, வேற லெவலு. ஸோ நீங்கள் ரியல் மூவிலையும் பார்த்துருப்பீங்க, இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் போலீஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபேன்ஸ்லாம் வந்திருக்காங்க போல், நம்ம நியூஸ்லேயே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் வேறு வந்திருக்கு. ஸோ நம்ம காரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாரும் ஒரு ஓரமாக தான் பார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனை பார்த்துருவோம். ஓகே ஸோ நம்ம அயன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லாரோட ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாட்டா காட்டிகிட்டு இருக்காரு, வேறு லெவலு. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம அயன்மேனே தான் சும்மா பட்டையை கிளப்பிட்டு அப்படியே அவர் கையில் அந்த பவர் வரும் பார்த்தீங்களா அது, அப்புறம் அவரோட நெஞ்சில் அந்த பவர், அப்புறம் கண் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல் அயன்மேனே தான் வேற மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் அவட அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அப்புறம் சிலவர் தாட்டா காட்டிட்டு இருக்காங்க, அப்புறம் சிலவர் சியர் அப் பண்றாங்க. நம்ம தலைவரும் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே தாட்டா கட்டுறாரு. ஸோ நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் போய் அவளுக்கு தலைவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வருவோம். ஹாய் தலைவா, நான் கொஞ்சம் பக்கமா போவோம். ஆனா போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல விட மாட்டாங்க போல. ஓகே ஸோ நம்ம இதுவரைதான் அலோவ் பண்ண முடியுவாங்க போல, இதுல இருந்து நீங்க பாத்துக்கோங்க. இருங்க, உங்களுக்கு நான் வியூவை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ பாத்துக்கோங்க, நம்ம அலை அயன்மேன் தலைவா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கா ரொம்ப பக்கத்துல ரொம்ப க்ளோஸா. ஸோ வேற லெவல் செம ஃபீலிங், அல்டிமேட் தலைவா. ஓகே காய், ஸோ எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயன்மேனை பார்த்தாச்சு. பட் நம்ம வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மிஷின், ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அயன்மேனை பார்க்க வந்தோம், இன்னொரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேனோட மேன்ஷனை சுற்றி பார்க்குறதுக்கு. பட் உள்ளக்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக லாக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் உள்ளக்க யாராலையும் போக முடியாது, அவர் கிட்ட கூட நெருங்க முடியல. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளக்க போக போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம், எங்கிட்ட வழியாக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஓகே நண்பா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டே போயிடலாம்னு நினைக்கிறேன். எங்கிட்ட வழியாக போனால் அங்கே ஒரு பாதம் மாதிரி இருக்குது. ஸோ எங்கிட்ட வழியாக யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சோத்தை பிடிச்சி அப்படியே உட்காந்துட்டே போயிடலாம். ஓகே, யாருமே பார்க்கல, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் ஒரு பாதை மாதிரி போகுது, ஏதோ ஒரு டனல் மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இது வழியாக போக வேண்டாம், இங்கே இருக்கிற இந்த கம்பி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எகிரி குச்சி உள்ளே போயிடுவோம். நல்ல வேலை நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்தாச்சு. அண்ட் இங்கே வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஒரு மேஜை போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸு கூல் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு இருக்கு. ஐ திங்க் இங்கே வந்து இந்த மசாஜ் பண்ணுவாங்களா அந்த இடம்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட பில்டிங் அவரோட மேன்ஷனே வந்து நம்ம அயன்மேனோட மேன்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியஸாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே யாரும் பார்க்கல, நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக தப்பிச்சாச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில டவல்லாம் தொங்குது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளக போயிடலாம். ஓகே ஸோ நம்ம அவெஞ்சர்ஸ் எண்டு கேமோட அந்த ஸ்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னும் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் மாதிரி இருக்கு. ஸோ பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒயிட் அண்ட் ஒயிட்ல சும்மா ஒரு வெள்ள மாளிகை மாதிரி சும்மா பட்டையை கலப்புது. ஸோ இந்த மேன்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லி விடுங்க. அண்ட் மூவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டீப்பாக காட்டியிருக்க மாட்டாங்க, சும்மா மேட்லோட்டமாக தான் காட்டியிருப்பாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு அப்படியே கிளியராக டீட்டெயில்டாக உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்ட போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன்மன் வச்ச அந்த ஸ்டில் இருக்குது, ஒரு கார்ட்டூன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்பா ஸோ என்ன வியூடா எப்பா, இந்த மாதிரிலாம் ஒரு வியூ இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, சான்ஸே இல்லைங்க. வாருங்க அப்படியே அலை வருது, அப்படியே இங்கேருந்து நம்ம அப்படியே பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் வேற லெவல் ஃபீல், இம்பாசிபிள். ஸோ இங்கேருந்து பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, ஸோ வேற லெவலில் இருக்குது. உங்களுக்கு இந்த வியூ இல்லைங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூவை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள், அதுவும் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் வேறு வச்சுருக்காங்க. அப்படியே இதுலேருந்துட்டு அப்படியே அங்கிட்டு காலையில் எழுந்துச்சோன்னே அங்கிட்டு வியூவை பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, அடாடா டாடா என்ன வியூ என்ன வியூ. ஸோ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோப் இருக்குது. ஸோ இங்கே யாரும் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகே ஸோ உள்ளக்க ஒரு பாதை போகுது, இது வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க அகைன் என்ட்ராகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயன் மேன் அப்படிங்கிற அந்த ஒரு வால் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிறாங்க. அப்புறம் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் மேன் வால் பேப்பர், அதை வந்து பார்த்தீங்கன்னா வாலில் ஒட்டிக்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம அயன்மேனோட ஃபோட்டோஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு கேம் ஃபோட்டோ இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஒரு ரூம் போல். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்குது. ஓகே வேறு எதுவும் இதில் இல்லை. அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் ரூம்னு நினைக்கிறேன். ஸோ பெப்பர் தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே, அவங்களோட ஃபோட்டோ இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அயன்மேன் அந்த ஹெல்மெட்டை வச்சிருக்காங்க. இது வந்து அவங்களோட பர்சனல் ரூம்னு நினைக்கிறேன். ஓகே நைஸ். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஒரு ரூம் இருக்குது, இந்த ரூமை போய் பார்க்கலாம். ஓஹோ கைஸ் இங்கே வந்து பாருங்க வேற லெவல். ஸோ நம்ம கேப்டன் அமெரிக்கா அவனோட அந்த ஹெல்மெட்டு, அப்புறம் ஷீல்டு இருக்குது அவரோட, அப்புறம் நம்ம தாரோட அந்த ஹேமர் இருக்குது, அப்புறம் நம்ம நம்ம அயன்மேனோட அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, அப்புறம் அவரோட க்ளவ் ஒன்று இருக்குது, அப்புறம் அவர் நெஞ்சில் மாட்டில் வந்த ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, அப்புறம் நம்ம தானோஸோட கை இருக்கு பாருங்க வேற லெவல். அடடாடா இதெல்லாம் இங்கே இருக்காதுன்னு நினச்சேன். பட் மற்ற அவெஞ்சர்ஸோட வெப்பன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம அப்படியே கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் தாரு, நம்ம தானோஸு, லோகி. ஸோ லோகியோட அந்த வெப்பன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஹெல்மெட்டு, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்விஸ் அப்படிங்கிற எழுதியிருக்கு. நீங்கள் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான் ஹீரோ, த ஹீரோ அப்படின்னு எழுதி வச்சு. ஸோ வேற லெவல். ஸோ இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வேற லெவல் ரூமு. ஏன்னா எல்லாரோட அவெஞ்சர்ஸில் இருக்கிற முக்கியமான அவங்களோட வெப்பன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, உண்மையிலே மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸோ அவங்களோட நினைவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் வாங்கி வச்சிருப்பான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கீழே போகலாம், இங்கிட்டு இருந்து எகிரி குதிச்சிருவோம். ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேனோட அகைன் ஒரு வால் பேப்பர் இருக்குது. ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெயினான ஹால் நினைக்கிறேன். நம்ம அப்படியே பார்த்துட்டோம். அண்ட் இங்கே வந்து ஆனால் எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஸ்விம்மிங் பூலாக வச்சிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுற இடம், ஸோ அந்த ஒரு பாக்ஸிங் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. நைஸ். அப்புறம் அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் போர்டு மாதிரி இருக்குது. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இங்கே எல்லாமே பார்த்தாச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ இருக்குது. ஸோ பெரிய பியானோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் போடுவார் போல நம்ம தலை. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க் கவுண்டர் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு இடம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ இந்த டோர் வழியாக போய் பார்க்கலாம். அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலோட வியூவே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ கடலுக்கு நடுவில் ஒரு ஒரு பெரிய வீடு கட்டி நம்ம அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி வியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து கிடைக்குது. ஓகே ஸோ இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதை போகுது, இங்கிட்டு வழியாக போய் பார்ப்போம். அண்ட் ஐ திங்க் இங்கே நம்ம ஆல்ரெடி வந்த பாதை தான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிட்ட வழியாக தான் வந்தோம். ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் இருந்துச்சு, அந்த வழியாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எகிரி குச்சிரும் யாரும் பார்க்காதக்குள்ள. ஓகே ஸோ எகிரி குச்சாச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் போகுது. ஸோ இந்த டனலில் போகலாம். இந்த டனலில் யார் இருப்பாங்க? ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கார் நிற்கிது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன்மேன் அப்படி நிற்கிறாரு. ஸோ இது ரியலா இல்லை மேலே வேற ஒரு அயன்மேன் இருக்காரு, என்ன ஒரே குழப்பமாக இருக்குது. ஸோ எத்தனை அயன்மேன்? ஒரு அயன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்காரு. ஓகே ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிற ரோபோட்னு நினைக்கிறேன். ஓகே அது நம்மளை பார்த்துரும் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காராக நிற்கிது. ஸோ அது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டுக்கல, நம்ம போய் உள்ளக எட்டி பார்க்கலாம் உள்ளக யார் யார் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு நாலு கார் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கார் தான் போல, ஒயிட்டு ப்ளூ அப்புறம் எல்லோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு
டிசைனா ஒரு கார் இருக்கு. அங்க பாருங்க நண்பர்களே, அங்க பாருங்க வேற லெவல். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் நிக்கிறாரு. சோ ரியல் டோனி ஸ்டார்க் அவர்தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட் தான் நினைக்கிறேன். மேல நிக்கிறது ஐ திங்க் ரோபோட் தான் நினைக்கிறேன். பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு ரோபோட் நிக்க வச்சுட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட ஃப்ரெண்டு சொன்னால கீழே வந்து ஒரு கோல்டு கலர் அயன்மேன் சூட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. சோ உண்மைதான் போல வேற லெவல்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட் வந்து அதை ரெடி பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம தலைய வந்து பாத்தீங்கன்னா அதை பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல எக்கச்சக்க மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்ஸே ரொம்ப ரோபோட்ஸ் இருக்கு. அச்சுச்சோ மாட்டிக்கிட்டோம் போல ரெட் அலர் அடிக்குது. சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்ட தான் வராங்க. நம்ம அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளே சரண்டர் ஆயிருவோம். ஓகே நண்பர்களே, எப்படியோ தெரியாம இங்க இருந்த சிசிடிவி கேமரால மாட்டி நம்ம அயன்மேன் கிட்டயும் வசமா மாட்டிக்கிட்டேன். சோ எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நானே கையை தூக்கி சரண்டர் ஆயிட்டேன். நம்ம அயன்மேனும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் நம்மள வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா தான் டீல் பண்ணாப்ல. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ அவட்ட சாரி கேட்டு அவரோட மேன்சனை சுத்தி பாக்குறதுக்கான பெர்மிஷனை வந்து பாத்தீங்கன்னா கேட்டேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்புறம் நம்ம ஜிடிஏ தமிழன் சப்ஸ்கிரைபருக்காக தான் சுத்தி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அப்படியே அவங்க சப்ஸ்கிரைபருக்காகவா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னா சுத்தி பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அயன்மேனோட அந்த மேன்சனை சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அது காரணம் நீங்க தான். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாராளமா நம்ம அயன்மேனோட மேன்சனை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்கலாம். ஓகே சுத்தி பார்க்க கிளம்புவோமா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாராளமா அப்படியே ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா அந்த மேன்சனை சுத்தி பார்க்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயன்மேனோட ஒர்க்கிங் ஏரியா போல. சோ நீங்க மூவிலேயே பார்த்திருப்பீங்க, இதே மாதிரி தான் இருக்கும். நம்மளோட அயன்மேன் ஷூட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரெடி ஆகும். நம்ம ஜார்விஸ் அப்புறம் அயன்மேன் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ வேற லெவல். சோ அதே ரூம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரோபோட் இங்கே இருக்கு. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சின்சியரா வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா சிஸ்டம் என்ன ஆஃப்ல இருக்கா? ஓகே கைஸ், சோ ஆன்ல தான் இருக்கு. அங்கிட்டு இருந்து பார்க்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆஃப்ல இருக்கிற மாதிரியே தெரியுது. நைஸ். சோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயன்மேன் ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜெனரேட்டர் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது ஓடாத ஜெனரேட்டர் நினைக்கிறேன். அதை வந்து பாத்தீங்கன்னா சுத்தில வச்சு டம்மு டம்மு அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரோபோட்டை பாருங்க, வேற லெவல். சோ குக் பண்ணிட்டு இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயன்மேனோட ரோபோட்டா தான் இருக்கு. மற்றபடி எந்த ஒரு வேலைக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்களே கிடையாது. ஜஸ்ட் நம்ம தலைவனும் பெப்பர் மட்டும் தான் இருக்காங்க வேற மாதிரி. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவெஞ்சர் சிம்பிள் வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க ஒரு அயன்மேனோட போட்டோ இருக்கு. நைஸ். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஷின் போல, பட் என்ன மிஷின் அப்படின்னு தெரியல. அண்ட் இங்க பாருங்க வேற லெவல். சோ நம்ம அயன்மேனோட ஷூட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்காங்க. அதோ ஒரு ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட் வச்சிருக்காங்க. இந்த ரூம்க்குள்ள போக முடியுமா? யோ கண்ணாடி, அடப்பாவில இதுவும் கண்ணாடி. சோ இந்த ரூம்க்குள்ள போக முடியாது போலயே. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வச்சு லாக் பண்ணிருக்காங்க. வேற எங்கிட்டும் பாதை இருக்கா அப்படிங்கறத பாக்கலாம். நைஸ். சோ வேற லெவல்ல நம்ம தலைய வந்து பாத்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. சோ ஓகே, நம்ம உங்களை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடிங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. சோ இதுக்குள்ள போய் பாக்கலாம். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத போய் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துருவோம். இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பாக்கோம். ஓ நினைக்கிறேன். அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிவிடுங்க. செம்ம மாசா இருக்கு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல ரெடி பண்ணிருக்காங்க. மத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் கோல்டு கலர்ல இருக்கும். அண்ட் இன்னும் சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற கலர்ல இருக்கு. பட் இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர் தான். அப்புறம் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் இங்க போய் பார்க்கலாம். இங்க ஒரு பெரிய ரூம் இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவெஞ்சர்ஸ்ல வர இவன் பேர் என்னன்னு ஐயோ மறந்து போயிடுச்சு, படக்கு நான் வர மாட்டேங்க. நெத்தில கூட என்னமோ ஒன்று இருக்கும். சோ இவனோட பேர் என்னன்னு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிவிடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுறேன். சடனா நான் வர மாட்டேங்குது. அப்புறம் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு ஒரு ரோபோட்டை வந்து பாத்தீங்கன்னா இங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இதை பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆபரேஷன் ரூம் மாதிரி இருக்கு. ஓகே சோ அவ்வளவுதான். பேஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. அண்ட் இது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு அயன்மேன் சூட் இருக்கு. சோ இதையும் போய் நம்ம அயன்மேன்ட்ட கேட்டு பார்ப்போம். நம்மளுக்கு கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டு காட்டுறேன். சோ கண்டிப்பா அவட்ட கேட்போம், நம்மளுக்கு கொடுப்பாரு. வேற லெவல் பண்ணலாம் இந்த சூட்டை போட்டு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல போயிடலாம். சோ கிட்டத்தட்ட நம்ம அயன்மேன் மேன்சனை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு. இவ்வளவுதான் இருக்கு. மேலே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டிட்டேன். அண்ட் பேஸ்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா கீழே காட்டியாச்சு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயன்மேன் போய் அந்த கோல்டு அயன்மேன் சூட்டை வந்து பாத்தீங்கன்னா கேட்போம், நம்மளுக்கு கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கறத பாக்கலாம். சோ அந்த கோல்டு அயன்மேன் சூட்டை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம தலைவன் டோனி ஸ்டார்க்கு கூட ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா அது கேட்ட பிறகு திடீர்னு மனசு மாதிரி நம்மளை அடிச்சு வெளியே பத்து நான் பத்திரம்.
போயிடுவாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். தலை ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறேன் தலை, கோச்சிக்காத தலை. ஓகே நண்பா, ஸோ ஃபைனலாக நம்ம தலைமை டோனி ஸ்டார்க்கு கூட செல்ஃபி எடுக்க போகிறோம். ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். ஓகே ஃபோட்டோ எடுத்தாச்சு. அண்ட் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ வேற லெவல் ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தலைமை டோனி ஸ்டார் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் அயன்மேன் சூட் போட்டு அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபோட்டோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி அப்படியே ஒரு ஃப்ரேம் போட்டு நம்மளோட வீட்டில் தொங்க விட்டுலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை டோனி ஸ்டார் கிட்ட நம்ம அந்த கோல்டு அயன்மேன் சூட்டை பற்றி பேசுவோம். ஸோ அவர் கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ மிஸ்டர் ஸ்டார்க், உங்களோட கோல்டு அயன்மேன் சூட்டை ஒரே ஒரு டைம் கொடுங்க, யூஸ் பண்ணிட்டு தரேன். நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண ஷூட் இல்லை, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஷூட்டு. அதை நான் உனக்கு கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டேன். நீ வந்தது இந்த மேன்ஷனை சுற்றி பார்க்க தானே, சுற்றி பார்த்துட்டல வீட்டுக்கு கிளம்பு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் அதை எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் அந்த கோல்டு அயன்மேன் சூட்டை போட்டு காட்டிட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் அவங்களுக்கு காட்டிட்டு நான் உங்கள்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துறேன். உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்லை. மக்களுக்கு எப்போ ஆபத்து ஏற்படுதோ அப்போதான் அந்த ஷூட்டை யூஸ் பண்ணணும். அந்த ஷூட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட உனக்கு தெரியாது. ஸோ நீ என்ன சொன்னாலும் நான் உனக்கு அந்த ஷூட்டை கொடுக்க போறது இல்லை. ஓ மை காட், என்ன நண்பர்களே, இவர் என்ன சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு அயன்மேன் சூட்டை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே ஸோ ஓகே நண்பா, எனக்கு வேற வழி தெரியல. ஸோ இவர்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட் பண்ணி அந்த கோல்டு அயன்மேன் சூட்டை எடுக்க வேண்டிதான். ஓகே ஸ்டார்க், நீங்களா அந்த கோல்டு அயன்மேன் சூட்டை கொடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க கொடுக்கல எப்படின்னா கண்டிப்பா நான் உங்களை அட்டாக் பண்ணி அந்த அயன்மேன் சூட்டை எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். ஸோ முடிவு உங்க கையில தான், என்ன முடிவு எடுக்க போறீங்க நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. நல்ல முடிவா எடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேமா எந்த ஒரு முடிவுனாலும் எடுங்க, இல்லை நான் உங்களை அட்டாக் பண்ணி அந்த கோல்டு அயன்மேன் சூட்டை எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். நான் எந்த ஒரு பிரச்சனைக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டேன். மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதை ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவேன். உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, சாவுடா. ஹலோ மிஸ்டர் ஸ்டார்க், என்ன பண்ணீங்க, என்னால ஒரு இடத்துல நிக்க முடியல. என்ன பண்ணீங்க, என்னால ஒரு இடத்துல நிக்க முடியல. ஓகே நண்பர்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு சுத்தமா தெரியவே இல்லை. நான் இங்க எப்படி வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயன்மேனோட மேன்ஷன்ல இருந்தோம். அந்த அயன்மேனை வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த கோல்டு அயன்மேன் சூட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்றதுக்காக அவர் கன் பாயிண்ட்ல வச்சிருந்தேன். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா யாரோ பின்னாடி இருந்து என்னோட தலையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மயங்கிட்டே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சுத்தமா தெரியவே இல்லை. அண்ட் திடீர்னு முழிச்சு பார்த்தா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஹவுஸ்ல இருக்கிற ஒன்னாத்த ஒரு பெரிய பில்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு இங்க வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. பட் அயன்மேன் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரோபோட்டை வச்சு என்னை அட்டாக் பண்ணாரு. ஏன்னா நம்ம அவரை வந்து அட்டாக் பண்ண போனோம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னை அட்டாக் பண்ணி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா படுக்க வச்சிட்டாரு. பட் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு தைரியம் தான். அவ்வளோ பெரிய அயன்மேனை வந்து பாத்தீங்கன்னா தம்மா துண்டு கண்ணை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணும் பாத்தீங்களா, நம்ம வேற லெவலு. ஸோ அவர் மண்டையில டப்புன்னு அடிச்சு நம்மள பொட்டுன்னு படுக்க போட்டாரு. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை. அண்ட் இங்கிருந்து எப்படி போறேன்னு எனக்கு தெரியல. நான் அதனால இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன். ஸோ எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பாய் 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 லாஸ் சாண்டோஸ். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பாக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பாப்பமா என்னன்னு தெரியல. ஆவியா வந்து வேணா கண்டிப்பா பாக்கலாம். ஓகே ஸோ இட்ஸ் டைம் டு லீவ் த எர்த். பாய் கைஸ், பாய் பாய். கண்ணை மூடிட்டு வந்து பாத்தீங்கன்னா குதிக்க போறேன். கண்ணை முடிக்குவோம். ஓகே ஓகே. ஓகே நண்பா, நீங்க அதை பாத்தீங்களா? ஸோ நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டு அயன்மேன் சூட் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிக்கிச்சு வேற லெவலு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அயன்மேன். ஸோ நம்மளோட தலைவன் தான் டோனி ஸ்டார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ வேற லெவல். ஸோ அவர் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே சொன்னார், இந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஆபத்து வரும்போது தான் காப்பாற்றுறதுக்கு தான் இது, நீ வந்து விளையாடுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல. ஓகே அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ அதனால தான் இப்போ நான் சாவ போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுனே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு வேற மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் அந்த ரெட் கலர் அயன்மேன் ஷூட்டில் இருக்காரு. ஓகே ஸோ வேற லெவலில் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலாம். ஓகே ஸோ மாசா இருக்குன்னு சொல்லலாம், ரியல் அயன்மேன் ஷூட்டு. ஸோ பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு, கோல்டு அயன்மேன் ஷூட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போட்டிருக்கான் வேற மாதிரி வேற மாதிரி. ஸோ பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பவர் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். ஒரு ஆறு பவர், ஆறா ஏழு பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏழு பவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஓகே நண்பா, கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளேயே வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்து ஒய்யோ ஐயோ வந்தனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடி. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி நாள் அப்படியே ஒரு ஸ்டார் மாதிரி ரெக்கம் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டு பொழந்துட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது வேற லெவல் பவர். ஸோ இந்த நான் அந்த பின்னாடி அஞ்சு ரெக்கையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பவர் போய் அடிக்குது வேற மாதிரி. நான் எல்லா பவரையும் யூஸ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அதில் எந்த பவர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ கண்ட்ரோல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக இருக்கு. ஸோ இதனால தான் நம்மளுக்கு இந்த கோல்டு கலர் அயன்மேன் சூட்டை நம்மளுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
அப்படின்லாம் வேற சொன்னாரு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை போல. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா போலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பவர் வந்திருக்கு ஓபி. ஸோ வேற லெவல் சொல்லலாம், ஓவர் பவர்ஃபுல். ஸோ இப்போ பாருங்க, எங்கேயாச்சும் ஒரு கார் வருதா, எங்கே வருது எங்கே வருது, எங்கடா நிற்கிறீங்க டேய். ஓகே ஸோ இந்த கார் வருது, இதை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம். இப்போ அடிக்கிற மட்டும் அடியை மட்டும் பாருங்க. ஸோ வேற லெவல் பவர் சொல்லலாம். அப்படியே அஞ்சு சீல்டு வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி அதுலேருந்து அஞ்சு லேசர் போகுது. ஓ மை காட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடி அப்பப்போ வாங்குறோம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே நெக்ஸ்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் கன் அப்படிமாங்களா அந்த மாதிரி போல. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஹியூமன் வந்தாங்கன்னா அவங்களை மட்டும் அடிக்கிறதுக்கு இந்த ஹேண்ட் பிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது, இந்த பிஸ்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. நெருப்பு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன். ஸோ அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்சிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பவர் போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பவர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ நெக்ஸ்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பவர் ஒன்று வந்துருக்கு. ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் லாஞ்சர் போல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட பவர். நெக்ஸ்ட் பவர் போவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இருக்கு. ஸோ உங்களுக்கு வெப்பன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ வாட் அ பவர். இது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் லாஞ்சர் மாதிரி தான், பட் பல பவர் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஓபி வேற லெவல் வேற லெவல். ஸோ நெக்ஸ்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகலாம். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை டார்கெட் பண்ணி அடிக்கிறோம் அப்படின்னா வேலை வழியாக போய் அதில் ஒரு அஞ்சாறு புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாறு ராக்கெட் லாஞ்சர் போய் அடிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைஸ். கிட்டத்தட்ட ஒரு பத்து வெப்பன் இருக்கு. ஸோ பத்து வெப்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லேசரு. ஓகே ஸோ இந்த பவர் அவங்களுக்கு காட்டலாம் நினைக்கிறேன். ராக்கெட் லாஞ்சர் மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன் மேன் இருக்கிற பவர்ஸ்லாம். கிட்டத்தட்ட ஒரு பத்து பவர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த பவர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எல்லா பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி காட்டினேன். அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மிலிட்ரி பேஸ்லேருந்து கிளம்பிடலாம். ஸோ நம்ம டோனி ஸ்டார்க் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துருவோம்ல அந்த ஆர்ஆர் பார்த்தீங்களா. ஸோ நமக்கு அப்படியே ஸ்டாரும் மறைஞ்சிரும். ஸோ அப்படியே இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அயன் மேன் கோல்டு அயன் மேன் ஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிடுவோம் வேற லெவலு. அப்புறம் அயன் மேன் மேன்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டியிருக்கு. ஸோ இந்த வீடியோ வேற லெவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.